வணக்கம். இன்று அஷ்டமி. அஷ்டமி என்றாலே பைரவருக்கு இஷ்டமானது. எதிரிகளுக்கு பயம் தந்து தன்னை அண்டியவர்களுக்கு அருள் செய்வதால் இவருக்கு பைரவர் என்ற பெயர். எந்த விதமான பூஜைகள் செய்யாவிட்டாலும் கூட இக்கட்டான நேரத்தில் முழு மனதுடன் அவரை நினைத்தாலே போதும், சந்தோஷத்துடன் உடனே செயல்பட்டு நம்மை ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுவார் ஸ்ரீ பைரவர். பொதுவாக பைரவர் நீல நிற மீனி கொண்டவராய், சிலம்புகள் அணிந்த திருவடியை கொண்டவராய், பாம்புகள் பொருந்திய திருவரையும், மண்டை ஓட்டு மாலைகள் புரளும் திருமார்பும், சூலம் பாசம் உடுக்கை முதலானவற்றை தாங்கிய திருக்கரங்கள் உடையவராய் காட்சியளிப்பார். மேலும் இத்துணை சிறப்பம்சம் பொருந்திய பைரவர் சனீஸ்வரருக்கு குருவாகவும் விளங்கி அருள்பாலிக்கிறார். அஷ்டமி திதி நாட்களில் பைரவருக்கு செவ்வாடை அணிவித்து நெய் விளக்கு ஏற்றி வடை மாலை சாற்றி செந்நிறு மலர்களை கொண்டு அர்ச்சித்து வெள்ளை பூசணியில் நெய்தீபம் ஏற்றி வர நல்ல பலன் கிடைக்கும். பைரவ மூர்த்தியை நம்பிக்கையுடன் வழிபடுவதால் வறுமை, பகைவர்களின் தொல்லைகள், பயம் நீங்கி அவர் அருளால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தன லாபமும், வியாபார முன்னேற்றம் மற்றும் பணியாற்றும் இடத்தில் தொல்லைகள் நீங்கி மனதில் மகிழ்ச்சியை பெறலாம். அத்துடன் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் சுவர்ணாகிருஷ்ண பைரவர் படத்தை வீட்டில் வைத்து தினந்தோறும் பயபக்தியுடன் தூபதீபம் காட்டி வழிபட்டு வருவதுடன் அஷ்டமி திதியில் திருவிளக்கு பூஜை செய்த பலவிதமான மலர்களை கொண்டு பூஜித்து வணங்கி வர வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். வியாபாரிகள் கல்லாப்பெட்டியில் சுவர்ணாகிருஷ்ண பைரவர் சிலை அல்லது படத்தை வைத்து பூஜித்து வர கடையில் வியாபாரம் செழித்து செல்வம் பெருகி வளம் பெறுவர். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று பிளவ வருடம் ஆனி மாதம் 4 நாள், ஆங்கிலம் 18 ஜூன் 2021, வெள்ளிக்கிழமை, சுக்லபக்ஷம், வளர்பிறை. இன்று அஷ்டமி திதி மாலை 4:45 வரை, பின் நவமி திதி. இன்று உத்திரம் நட்சத்திரம் மாலை 6:13 வரை, பின் ஹஸ்தம் நட்சத்திரம். இன்று மரண யோகம் அதிகாலை 5:53 வரை, பின் சித்த யோகம் மாலை 6:13 வரை, பின் அமிர்த யோகம். சூரிய உதயம் காலை 5:54. இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு. இன்று அஷ்டமி திதி. இன்றைய வெள்ளிக்கிழமையில் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சுக்கிர பகவான் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள் இன்று தடுங்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. செய்யும் வேலையில் இன்று கவன சிதறல்கள் ஏற்படலாம். இதனால் சுலபமாக செய்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் தடுங்கலாகி போவதால் இன்று முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களால் முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருந்தீர்கள், ஆனால் இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இவ்வளவு நாளாக தடைப்பட்ட காரியங்கள் இன்று சுமூகமாகவே நடைபெறும். இதற்கு காரணம் உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் இருந்து நல்ல ஆதரவான பதில் உங்களுக்கு வரும். உங்களிடம் திருப்தி காணப்படும். மூன்றாவதாக மிதுனராசிக்காரர்கள் இன்று உங்களை சுற்றி நடக்கும் ஒரு சில விஷயங்கள் புதிதாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தவையாகவே இருக்கும். இன்று நீங்கள் வேலை இடத்திலோ அல்லது வியாபார ஸ்தலத்திலோ செய்ய போகும் வேலை வரும் காலத்தில் நல்ல பலனை உங்களுக்கு தரும். பயணத்திற்கு மிகவும் நல்ல நாள் அல்ல. நான்காவதாக கடகராசிக்காரர்கள் இன்று மனதில் சிறு பயம் தோன்ற வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து முடிக்க முடியுமா என்ற சந்தேகமும் உங்கள் மனதில் எழலாம். மற்றவர்களின் வேலையில் இன்று தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் நிம்மதி உண்டு. வேலை விஷயமாக இவ்வளவு நாளாக இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கும் காலமாக இன்று தெரிகிறது. சுருக்கமாக சொன்னால் இன்றைய நாள் நன்மை கிட்டும் நாள். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள் இன்று காரிய தடை ஏற்படும். வேலைகளை செய்ய தாமதமாவதால் குறித்த நேரத்தில் வேலைகளை செய்து முடிக்காமல் இருக்க இன்று வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. சிந்தனைகளை சிதறவிடாமல் முழு கவனத்துடன் இருக்கையில் குறித்த நேரத்தில் உங்களுடைய வேலைகளை செய்து முடிக்கலாம்.
ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்று உங்களுக்கு பாராட்டும் மதிப்பும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். உங்களின் யோசனைகள் திட்டங்களை சிறப்பாகவே அமல்படுத்துவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், மன உறுதியுடன் பணிகளை செயல்படுத்துவீர்கள். இன்று உயர்வான சிந்தனைகள் உருவாகும். இந்த சிந்தனைகள் உங்களை வெற்றி பெறவே செய்யும். வீண் குழப்பங்கள் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும். மனக்குழப்பங்களை தவிர்த்து செயலில் ஈடுபடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிட்டும். நண்பர்களின் சேர்க்கையில் கவனம் தேவை. ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், மறதி தொல்லை நீங்கும். தொழில் வியாபாரம் சூடுபிடிக்கும். குழுவில் இருக்கும்போது என்ன பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருக்கவும். அவசரத்தில் மற்றவர்களுடன் இணைந்து ஒரு வேலையை செய்ய இன்று வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், செய்யும் வேலைகளை நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்வது அவசியம். ஒரு வேலையை பலமுறை செய்வதைப் போல இன்றைய நாள் அமையும். நிதானம் தேவை. பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள், வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். இன்றைய நாளில் நடப்பது யாவுமே நன்மையாகவே இருக்கும். நண்பர்களுடன் வெளியே செல்லும் போது கவனமுடன் இருப்பது நல்லது. பன்னிரண்டாவதாக மீன ராசிக்காரர்கள், உங்கள் செயலில் வேகம் கூடும். புதிய செயலில் ஈடுபடுவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக பேச தொடங்குவார்கள். அவர்களுடன் சேர்ந்து செய்யும் வேலைகளில் வெற்றி காண்பீர்கள். சரி வியூவர்ஸ், வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு வெறும் 1% இருக்கிறது என்றாலும் அந்த 1% பொறியிலிருந்தே உங்களால் பெரும் வெளிச்சத்தை உருவாக்க முடியும். தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். சர்வ வல்லமை பொருந்திய சஷ்டி திதி விரதம் 6 படை முருகனுக்கு அனுஷ்டிக்கப்படும் விரதங்களில் ஒன்றாகும். சஷ்டி என்றால் 6 என்று பொருள்படும். எனவே தொடர்ந்து 6 சஷ்டி திதிகளுக்கு இந்த விரதத்தை கடைபிடித்து வர செல்வங்கள், சுகபோகங்கள், நற்புத்திர பேறு ஆகியவற்றை நாம் பெறலாம். தொடர்ந்து சஷ்டி